வணக்கம். வாழ்க வளமுடன். சாக்லேட்ங்கிறது இப்போ நம்ம கலாச்சாரத்தில் நம்ம கூடயே ஒன்றி போன ஒரு உணவுப் பொருளாகவே மாறிப்போச்சு. எங்களோட குழந்தை பருவத்தில் சாக்லேட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் சாக்லேட் பார்த்தது ரொம்ப வளர்ந்த பிறகு தான். நியூட்ரின் சாக்லேட், எக்லக்ங்கிறதெல்லாம் மிக உயர்ந்த பொருளாக நாங்கள் பார்த்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்போ நேற்று நடந்த தீபாவளி இல்லை கூட நிறைய பேர் ஸ்வீட்டுக்கு பதில் சாக்லேட்டை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். இந்த சாக்லேட் உடம்புக்கு நல்லதா கெட்டதாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி பதில் முறையில் ஒரு ரிசர்ச்சில் அமெரிக்காவில் சாக்லேட் தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 100,000 பேரை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்குறாங்க. 70% பேருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துதான். சாக்லேட்டில் கலக்கப்படும் கொக்கோவில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருப்பதால் இரத்தத்தில் அதிகப்படியான கொழுப்பை அவை உறிஞ்சி விடுகிறதாம். அதனால் இதய நோய் வர வாய்ப்பு இல்லாமல் போகிறது என்கிறார்கள். 20 முதல் 30 கிராம் சாக்லேட் சாப்பிட்டு வந்தால் ஹார்ட் அட்டாக் உள்ளிட்ட இதய நோய்கள் வராது என்று சொல்கிறாங்க. அப்படியானால் இதய நோய் வந்தவர்கள் வெறும் சாக்லேட் சாப்பிட்டு நோயை விரட்டிடலாமாங்கிறது தான் நம்ம மூளை யோசிக்கும். ஆகா பரவாயில்லையே, இது மருந்து மாத்திரையோடு சாக்லேட்டே சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி அர்த்தப்படுத்தி கொள்ளக்கூடாது. சாக்லேட் சாப்பிடுவதால் இதய நோய் வராமல் இருக்க வாய்ப்புகள் அதிகம், அவ்வளோதான். கலோரி குறைந்த தரமான சாக்லேட்டுகள் இருக்கும் பொருட்கள் இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தி இதய நோயை தடுக்க உதவும் என்பது தான் இந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காது. அதனால்தான் காதலர்கள் சாக்லேட்டை அதிக அளவு கிஃப்டாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிசாக பரிமாறிக்கிறாங்களா என்ன ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஆமாம், தங்கள் மனம் கவர்ந்தவர்கள் இதயத்தை சாக்லேட் பாதுகாக்கிறது என்பதுதான் அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக படுது. அதை விட காதல் வயப்படும் போது நம் மூளையில் இயல்பாக சுரக்கும் ஃபினைல் எத்திலமைன் என்ற பொருள் சாக்லேட் சாப்பிடும்போது தான் அதிக அளவு சுரக்கிறதாம். அதனால்தான் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும், காதலை அதிகரிக்க வைக்கவும் சாக்லேட்டை விரும்பி பரிசாக கொடுக்கிறார்கள் என்று இந்த காதலுக்குள்ளும் ஒரு அறிவியலை கொண்டு வந்து சொல்கிறாங்க. சரி, சாக்லேட் சாப்பிட்டால் குழந்தைகள் பற்கள் சொத்தை விழுமா விழாதா? இது சாக்லேட் சாப்பிட்டா மட்டும் இல்லை, எந்த பொருள் வேணாலும் சாப்பிட்டுட்டு பல்ல ஒழுங்காக சுத்தப்படுத்தாமல் வாய் கொப்பளிக்காமல் ப்ரஷ் பண்ணாமல் படுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அது ரொம்ப நேரம் அந்த பல்லில் ஒட்டி இருக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த இடத்த சிதைவு நோய்க்கு கொண்டு போகும். அதனால தான் சொத்தை விழுது என்று சொல்கிறாங்க. இது சாக்லேட்டுக்கும் பொருந்தும். அதனால் சாக்லேட் சாப்பிட்டா வெறும் ப்ரஷ்ஷால் கொஞ்சம் வாயை ப்ரஷ் பண்ணிவிட்டு படுக்க சொல்லி குழந்தைங்கள பழக்கப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. கர்ப்பிணிகள் சாக்லேட் சாப்பிட்லாமா என்ன ப்ரெக்னன்சி பீரியடில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா, குறைப்பிரசவம் நடைபெறாமல் இருக்க அதை தடுக்க கர்ப்பிணிகள் அடிக்கடி சாக்லேட் சாப்பிட வேண்டும் என கண்டுபிடித்திருக்கிறார்கள். சுமார் 2,500 கர்ப்பிணிகளுடன் இந்த ஆய்வை மேற்கொண்ட பின்னரே அமெரிக்க ஏல் யூனிவர்சிட்டி ரிசர்ச் பீப்புள் வந்து இதை ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக வலிப்பு நோய், இரத்தம் உறைதல், கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரக கோளாறு போன்றவற்றால் தான் தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார்கள். இதனால்தான் குறைப்பிரசவங்கள் நிகழ்கின்றன. சாக்லேட்டில் உள்ள ரசாயன பொருட்கள் இது போன்ற பிரச்சனைகளை நீங்க உதவுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதனால்தான் வாரத்திற்கு 3 நாட்கள் சாக்லேட் சாப்பிட சொல்கிறார்கள், அதை அறிவுறுத்தவும் செய்கிறார்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்லேட் சாப்பிடலாம்ங்கிற அடுத்த கேள்வி. ஒரு நாளைக்கு 20 கிராமுக்கு குறைவாக சாக்லேட் சாப்பிடுவது நல்லது. குறைந்த அளவு சாக்லேட்டால் தான் நன்மை அதிகம். அதிகமான புரதச்சத்து விட்டமின்களும் சிறிதளவு சாக்லேட்டிலேயே அடங்கிவிடுகிறது. எனவே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிறத சாக்லேட் விஷயத்துலேயும் பொருந்தும்னு சொல்கிறாங்க. அதிக அளவு சாக்லேட் சாப்பிட்டால் என்ன ஆகும்? கடைகளில் விற்கும் சாக்லேட்டுகள் 100 கிராமுக்கு 500 கலோரிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அளவு சாப்பிட்டால் உடல் எடை கண்டிப்பாக கூடிவிடும். சர்க்கரை நோய் போன்ற பல பிரச்சனைகள் அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் குறைந்த கலோரி உள்ள தரமான சாக்லேட்டுகளை சாப்பிட வேண்டும். வேறு என்ன இந்த சாக்லேட் சாப்பிட்றதுனால பெனிஃபிட் இருக்குதுப்பா? ஏன்னா பக்கவாதம் நீங்கும், வயதான தோற்றத்தை நீக்கலாம், கெட்ட கொழுப்பை நீக்கலாம், சோர்வை நீக்கலாம், புற்றுநோயை தடுக்கலாம்னு அடுக்கிட்டே போகிறாங்க. ஐயோ அப்படியா, இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. ஏன்னா சாக்லேட் சாப்பிடுவதால் பக்கவாதம் வராமல் தடுக்க அதிக வாய்ப்பு உண்டு. அதிக க்ரீம் கொண்ட டார்க் சாக்லேட்டில் எபிடாக்சின் என்ற பொருள் உள்ளது. அது நரம்பு செல்களை
நன்றாக இயங்க வைக்கக்கூடியது. இதன் மூலம் பக்கவாதம் ஏற்படாமல் மூளை பாதிப்பையும் குறைக்கலாம் என்கிறார்கள். அதனால் டார்க் சாக்லேட் அதிகம் சாப்பிடலாம் என்று சொல்கிறாங்க. வயதான தோற்றத்தை நீக்குவதற்கு தோல் சுருக்கங்களால் தான் நமக்கு வயதான தோற்றம் ஏற்படுகிறது. புகைப்பிடிப்பது, தூக்கமின்மை, மன அழுத்தம், சுற்றுச்சூழல் இந்த பிரச்சனை. இதற்கு தினமும் 20 கிராம் சாக்லேட் சாப்பிட்டால் வயதான தோற்றத்தை தள்ளி போடலாம் என்கிறார்கள். சாக்லேட்டில் கொழுப்பு சத்து உள்ளது. அது நல்ல கொழுப்பம். அது நம் இரத்தத்தில் உள்ள எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்பை அதிகரிக்க விடாமல் அதன் அளவை குறைக்க செய்கிறது. அதனால் கெட்ட கொழுப்பை நீக்குவதற்கும் சாக்லேட் உதவுகிறது. சோர்வு நீங்குவதற்கு ஒரு காப்பியை ஒரு டீ சாப்பிடுவதால் வரும் புத்துணர்வை விட ஒரு சரியான சாக்லேட் துண்டில் புத்துணர்வு அதிகம் என்கிறார்கள். புற்றுநோயை தடுக்க சாக்லேட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோயை கூட தடுக்கும் குணம் கொண்டதான். சரி, சாக்லேட்டில் தீங்கே இல்லையாப்பா, எல்லாம் நல்லதாகவே சொல்கிறீங்களா, கெட்டதே கிடையாதா? ஆனால் சாக்லேட்டில் நம்ம சாப்பிட்ற அளவை பொறுத்து தான் தீங்கு என்று சொல்கிறாங்க. அதனால் 20 கிராமுக்கு குறைவாக சாக்லேட் சாப்பிட்டா அது நல்லது, 20 கிராமுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது கெட்டது. அதனால் அளவு தான் இங்கே முக்கியம்ங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதனால் சாக்லேட்டை அளவோடு சாப்பிட்டு நலம் பெறுவோம். வாழ்க வளம்.